திமுகவுடைய முப்பெரும் விழா கோயம்புத்தூர்ல நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த முப்பெரும் விழாவில் திமுகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய, முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு டார்கெட்டை, ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 தொகுதிகளில் திமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறார், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறார், தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார். அதாவது தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்தீங்கன்னா 234 சட்டப்பேரவை தொகுதிகளில் இருக்குது. ஒரு கட்சி வெற்றி பெற்று தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் போதும், பேலன்ஸ் தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெறணும்னு அவசியம் இல்லை, தனிப்பெரும் மெஜாரிட்டிக்கு 120 போதுமானது. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு 200 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் அது சரி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு கட்சி, அந்த கட்சி முழுவதுமாகவே மக்கள் அந்த சட்டப்பேரவை ஆக்கிரமித்து வெச்சு பிச்சு வருவது அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அந்த எதிர்கட்சிங்கிறது எவ்வளோ நம்பரில் வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் அது ரெண்டாவது விஷயம். பட் எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். 200 தொகுதிகளில் இவர்கள் வெச்சு பிச்சு விட்டால் எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒரு கட்சியே இருக்காது. ஸோ அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு யாருக்கும் பெற முடியாது. ஏன்னா அந்த அதற்குண்டான நம்பர்ஸ் பெறணும், அந்த நம்பர்ஸ் வந்து கிடைக்காது. ஏன்னா 200 தொகுதிகளில் இவங்க வெச்சு பெற்றாங்க, இன்னும் இருக்க 34 தொகுதிகள்லாம். ஸோ அந்த 34 தொகுதிகளில் மிச்ச கட்சிகள்லாம் எடுத்துருவாங்க, கண்டிப்பாக அந்த எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து அந்த 34 தொகுதியை பெறுவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்போது 200 தொகுதிகளில் இவர்கள் வெச்சு பெற்று விட்டால் எப்படி 2019 பாஜகவில் மோடி அந்த 300 அப்படிங்கிற அந்த மேஜிக் நம்பர்ஸை பெற்று ஒரு மிருக பலத்தோடு அந்த கட்சி ஆட்சி அமைத்ததோ அதே பாணியில் தான் இந்த 200 நம்பர்ஸில் அவர்கள் வெற்றி பெற்றால் திமுகவும் அதே மாதிரி தான் ஒரு மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வருவார். அதாவது எதிர்கட்சிங்கிறது இருக்கணும். அதாவது ஆளும் கட்சி அப்படிங்கிற ஒரு தரப்பு செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதற்கு எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒரு இருக்கணும். இந்த விஷயத்தில் திமுக வந்து பாஜகவுடைய பாணியை தான் பின்பற்றுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி என்ன சொன்னார், ஆப்கா பார் சார் சோபார், அதாவது 400 நண்பர்களை நாங்கள் வெச்சு வருவோம், 400 தொகுதிகளை வெச்சு பெற்று மீண்டும் உங்களை வந்து ஆட்சி புரிவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவை வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணார். ஸோ அதே போல தான் எங்களை விட்டால் வேறு மாட்சி கட்சி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களை தற்போதே ஒரு மனோதத்துவ ரீதியாக, ஒரு சித்தாந்த ரீதியாக மக்களை சைக்காலஜிக்கலாக கொண்டு வர்றது, அவங்கள அப்படி இந்த அந்த இதிலே வச்சிடுறது. ஸோ அப்படிங்கும்போது மக்க மனத்தில் என்ன இருக்கும், ஸோ அடுத்த திமுக தான்ப்பா வரப்போகுது, 200 தொகுதின்னு இருக்காங்க, ஏப்பா மொத்தமே 234 தொகுதி தான், 200 தொகுதியில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, மக்கள் மத்தியில் ஒரு ஹைப், அதாவது பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு ஹைப்பை வந்து எப்போவுமே க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள்லேருந்து 2 ஆண்டுகள் இருக்குது. ஸோ 2 ஆண்டுகள் இருக்கும்போது இப்போதே இந்த அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு என்ன அவசியம் இருக்குது, தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு மோடியுடைய ஃபார்முலாவாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். இதைத்தான் வந்து திமுக தற்போது பின்பற்றி வருகிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. மேலும் இது திமுகவுடைய ஒரு பேராசையாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நான் ஆசைப்படலாம், ஆனால் 200 தொகுதிகளில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிந்த ஒரு பேராசையாக தான் இருக்குது. ஏனென்றால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி, கர்ணாபுரம் விஷச்சாரய பலி சம்பவம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து மீண்டும் வந்து அந்த 200 அப்படிங்கிற நம்பரை பிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சிக்கல். மேலும் தென் மாவட்டங்களில் கிராமப்புற பகுதிகளில் மின்வெட்டு தற்போது அடிக்கடி ஏற்படுவதாக மக்கள் மத்தியில் இருக்குது, அது உங்களுக்குமே தெரியும். இதுவும் வந்து மக்கள் மத்தியில் சில அசௌகரியங்களையும் சில அதிருப்திகளையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் அதிமுகவுடைய மதுரை சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சராக இருந்த திரு செல்லூர் ராஜு அவர்கள் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம செல்லூர் ராஜு அப்படிங்கிறதுனால நம்ம அது வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. செல்லூர் ராஜு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு மனிதர், கலகலப்பாக இருக்கக்கூடிய மனிதர், தன்னை இருப்பவர்களை சுற்றி எப்பவுமே ஒரு அழகாக ஒரு நகைச்சுவையுடன் செயல்படக்கூடிய மனிதர். ஸோ அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னபடி ஒருவேளை நடிகர் விஜய் எடப்பாடியார் அணியோட இணைந்து, அதாவது அதிமுகவுடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டார் அப்படின்னு வச்சிங்கன்னா திமுக 120 தொகுதிகளை பிடிப்பதே மிகப்பெரிய சிக்கல் ஆயிரும். அதை நான் எப்பவுமே சொல்கிறேன். ஏனென்றால் மக்கள் மத்தியில் ஒரு மாற்று
கட்சி வேணும், ஒரு மாற்று கட்சிக்கு நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தற்போது வரக்கூடிய இந்த இளைய தலைமுறை வேட்பாளர்கள், புதிய இளம் வேட்பாளர்கள் மத்தியில் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. மேலும் சீமானும் இந்த அணியில் இணைந்துட்டார்னு வைங்களேன், அதிமுக சீமான் விஜய் இந்த மூணு கூட்டணி இணைந்திருந்துச்சுன்னா திமுகவுடைய வெற்றி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏனென்றால் விஜய் வந்து யாருடைய வாக்குகளை கபலீகரம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா 100%க்கு 100% திமுகவுடைய ஓட்டுகளை தான் கபலீகரம் செய்வார். ஸோ இது வந்து திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும். விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் யாருக்கு டஃப் கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி, அவருக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுக்க போகிறார். ஸோ அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜயோடைய வருகை திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதிமுக பக்கம் போனார் என்றால் அவருக்கு சில கணிசமான எம்எல்ஏக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக தற்போதைய சூழ்நிலையில் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது, அது உங்களுக்கே தெரியும். மோடிக்கா கேரண்டி கேரண்டின்னு சொல்லிகிட்டு இருந்த மோடிக்கே ரெண்டு பேர் கேரண்டி கொடுக்க நிலைமைக்கு ஆகிப்போச்சு. யாருன்னு தெரியும், ஒன்று நிதிஷ்குமார், இன்னொன்று சந்திரபாபு நாயுடு. மோடிக்கே கேரண்டி கொடுத்த இந்த ரெண்டு பேர்கள் இருக்கும்போது புதிதாக அரசியல் களத்தில் விஜய் கொடுக்குறாரு, அவராலெல்லாம் தன்னிச்சையாக அசுரபலமெல்லாம் பெற்று 120 தொகுதிகள்லாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாது. கூட்டணி என்ற கப்பலில் ஏறி துடுப்பை போட்டார்கள் என்றால்தான் அவருடைய கட்சி கரை சேரும், இல்லை என்றால் சீமானை போல தொடர்ச்சியாக தோல்விகளை வந்து கண்டுகொண்டு தான் இருக்கும் அந்த கட்சி. சீமானுடைய கட்சியும் நம்ம குறைத்து இடப்பட முடியாது. அந்த கட்சி ஒரு தனிப்பெரும் 8.37% வாக்குகளை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக மாநில கட்சியாக உருவெடுத்து ஒரு மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்றிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை பொருந்திய கட்சி தான் நாம் தமிழர். இது தீமானுடைய ஆளுமைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அவருடைய தலைமையில் அந்த கட்சி செயல்பட்டதற்காக மக்கள் கொடுத்த வாக்கு சதவீதம் மற்றும் தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஸோ விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மக்களுக்கு கொடுக்கணும், தன்னுடைய கட்சிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைத்தார் என்றால் அதிமுக உடன் கூட்டணியில் இணைந்து சீமானையும் அரவணைத்து சென்றால் மிகப்பெரிய வெற்றியை இந்த கூட்டணி பெறும். திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை கொடுப்பாங்க. திமுக வெற்றி பெறுவதே ஒரு கேள்விக்குறியாகும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.